அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மாணவர்களே, இன்று நாம் காணவிருக்கும் வந்து தலைப்பு உரைநடை பகுதியில் மூன்றாவது வந்து கட்டுரையாக திருவாசகத்தில் மகளிர் விளையாட்டுகள் பற்றி பார்க்கலாம். இது எழுதிய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சார் பர்வதகிருஷ்ணம்மாள். இந்த திருவாசகத்தில் வந்து அதாவது திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு படிச்சிருப்போம். மாணிக்க வாசகர் எழுதிய நூல் தான் திருவாசகம். இந்த திருவாசகத்தில் பெண்களுடைய விளையாட்டுகள் என்ன என்ன அப்படிங்கிறத ஒரு பட்டியலிட்டு காட்டுகின்றார் ஆசிரியர். அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். விளையாட்டு அப்படின்னு சொன்னால் விளையாட்டினுடைய வரையறை என்ன, அதனுடைய வகைகள் என்னென்னது, திருவாசகத்தில் மகளிர் விளையாட்டுகள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 வகையான விளையாட்டுகள் இருந்தது. பாவையாடல், அம்மானை, சுண்ணமிடித்தல், தும்பி பிடித்தல், தெல்லேனம் கொட்டுதல், சாலல், பூவள்ளி கொய்தல் அல்லது பூ பறித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உந்தி பறத்தல், தோல் நோக்கம், ஊசல் இப்படின்னு ஒரு 10 வகையான விளையாட்டுகள் திருவாசகத்தில் இடம்பெறுகின்றன. அதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். உலக தோற்றம் முதல் இன்று வரைக்கும் விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம மனித வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடம் பெறுகின்றன. அந்த எதுக்கு விளையாடுறோம் அப்படின்னா ஒரு நல்ல உடற்பயிற்சிக்காகத்தான் நம்ம வந்து விளையாட்டு விளையாடுறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு தெளிந்த சிந்தனையும் திறனையும் அறிவு வளர்ச்சியும் உருவாக்குவதோடு மனதிற்கு மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இந்த விளையாட்டுகள் வந்து அமைகின்றன. தொல்காப்பியர் சொல்கின்ற 8 வகை மெய்ப்பாடுகள் கூட ஒன்று மகிழ்ச்சி அப்படிங்கிறது இடம்பெறுகின்றன. இதை வந்து அவர் வந்து செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு என்று அள்ளல் நீத்த உவகை நான்கே அப்படிங்கிற நூற்பால ஒரு வந்து செல்வத்தாலும் ஐ புலன்களாலும் புணர்தலும், புணர்தல்னா கூடுதல், அடுத்து வந்து விளையாடுவதாலும் நமக்கு வந்து உவகை மகிழ்ச்சி பிறக்கின்றன அப்படின்னு தொல்காப்பியர் வந்து சொல்றாங்க. விளையாட்டு என்பது வாழ்க்கைக்கு பயிற்சி அளிக்கின்றது, பயிற்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முனைவர் ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் கூட வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி தொல்காப்பியத்திலையும் பல அறிஞர்களுடைய வந்து நூல்களிலும் என்ன சொல்லலாம், விளையாட்டுகள் பற்றி செய்திகள் வந்து இடம்பெறுகின்றன. இந்த விளையாட்டினுடைய வரையறை என்னன்னு பார்த்தா, தேவனைய பாவலர் வந்து இந்த விளையாட்டை விரும்புகின்ற ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. மு ராகவ ஐயங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்பம் விளைவிக்கக்கூடிய ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரர் வந்து விதிகளை வகுத்து கொண்டு ஆடும் ஆட்டம், அதாவது ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்கும் இல்லையா, அதான் விதிகளை வகுத்து கொண்டு ஆடும் ஆட்டம்னு தேப்போமி வந்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்கக்கூடிய வேலையில மன மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய எளிமையான வேடிக்கையான செயல்கள் தான் விளையாட்டு அப்படின்னு நம்ம இந்த திருவாசகத்தில் மகரின் விளையாட்டு அப்படின்னு கற்று எழுதுனா பர்வதகிருஷ்ணம்மாள் வந்து சொல்றாங்க. இப்படி விளையாட்டுக்கள் வந்து பல வகை வந்து வரையறைகள் வந்து வரையறுக்கப்படுகின்றன. விளையாட்டுடைய வகைகள்னு சொல்லி பார்த்தா அக விளையாட்டு, புற விளையாட்டுன்னு இந்த விளையாட்டை 2 வகையாக பிரிக்கலாம். ஏன்னா இந்த விளையாட்டுகள் வந்து குழந்தை முதல் பெரியோர் வரை வந்து பால் வேறுபாடு இன்றி எல்லாருமே விரும்பி ஆடக்கூடிய விளையாட்டுகள். அதனால் இது அக விளையாட்டு, புற விளையாட்டு அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். அக விளையாட்டுன்னு சொல்லி பார்த்தா மகளிர்களால் விரும்பி ஆடப்படுகின்ற ஆட்டம், ஆடவர் வந்து புற விளையாட்டுகளை விரும்பி ஆடினர். இப்போ கிட்டி புல், மற்போர், ஏறு தழுவுதல் இவையெல்லாம் ஆடவரால் பெரிதும் விரும்பி ஆடப்பட்டன. அதே மாதிரி கண் புதைந்து ஒளிந்த ஆடல், நம்ம இந்த மண்ணுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு இதை வச்சுட்டு ஒரு காயை வச்சுட்டு நம்ம ஒளிச்சு வச்சு ஆடும் இல்லையா, அதான் கண் புதைந்து ஒளிந்த ஆடல். அடுத்து வந்து கலங்காடல், பல்லாங்குழி, அடுத்து வந்து சிற்றில் கட்டி விளையாடல். கலங்காடல்னா நம்ம தட்டாங்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்து வந்து பல்லாங்குழி தெரியும், சிற்றில் கட்டி ஆடுதுன்னா சிறுவீடு கட்டி ஆடுதல், சிறு சோறு சமைத்த சோறு சமைச்சு விளையாடுறது, பாவை விளையாட்டுனா பாவைனா பொம்மை வைத்து விளையாடுதல், மலர் கொய்தல்னா பூக்களை பறிக்கும் பறித்து வந்து விளையாடுதல், அடுத்து வந்து மணர் குவியலில் மறைந்த ஆடல், அடுத்து வந்து பிசி நொடி விளையாட்டு, வள்ளை அகுதல், ஊசல் தூங்கல் போன்றவையெல்லாம் மகளிர் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் ஆகும் அப்படின்னு ஒரு விளையாட்டுகள் வகைகளை பட்டியலிடுறாங்க. சரி, இப்போ திருவாசகத்துக்குள்ள மகளிர் விளையாட்டுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சைவ திருமுறைகள் 12 8 திருமுறையாக அமைவது மாணிக்க வாசகருடைய திருவாசகம்தான். இது வந்து இளம் பெண்களினுடைய இறை உணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மாணிக்க வாசகர்கள் பயன்படுத்துகின்ற உத்தி தான் இந்த விளையாட்டு. பெண்கள் விளையாடும் 10 விளையாட்டுகள் வந்து இங்கே இடம்பெறுகின்றன. அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாவையாடல் அப்படின்னு சொன்னால் பாவை என்பதற்கு உருவம் அப்படிங்கிற பொருள். மழலை பருவத்தில் மரத்திலான பாவையை வைத்து விளையாடிய பெண்கள் காலம் செல்ல செல்ல பாவை புனைந்து விளையாடி வந்து இருக்கிறாங்க. அப்புறம் நாள் முழுவதும் நேரம் போவதே தெரியாமல் மிக மகிழ்ச்சியாக குழந்தைகளால் வந்து விளையாடப்பட்ட இவ்விளையாட்டை ஓரறிவு வாயப்பட்ட விளையாட்டு அப்படின்னு சங்க இலக்கிய விளையாட்டு களஞ்சியம் வந்து நமக்கு வந்து சொல்லுது.
அடுத்து பாவை புனைந்து விளையாடிய சிறுமியர் வந்து கன்னி பருவம், அதாவது வந்து அந்த பெண்கள் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறமாக பாவை நோன்பு நோற்க தொடங்கின்ற. நோன்புன்னா நமக்கு வந்து இப்போ மார்கழி மாதம் பெண்கள் வந்து நோன்பு விரதம் இருப்பாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா தை நீராடல் என்றும் அம்மா ஆடல் என்றும் சங்க இலக்கியங்கள் நமக்கு வந்து குறிப்பிடுகின்றது. மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை, அவர் எழுதிய இன்னொரு நூல் எனது திருவாசகம் திருவெம்பாவை, ரெண்டு நூல் எழுதியிருக்காரு இல்லையா, அந்த திருவெம்பாவையிலையும் நோன்பை வந்து மார்கழி நீராடல் என்று வந்து குறிப்பிடுகின்றன. மார்கழி மாதத்தில் அதிகாலை பொழுதில் எழுந்த இளம் பெண்கள் ஒன்று கூடி வீதியில் செல்லும் போது இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே சென்று நோன்பு வந்து நோற்க வருமாறு தங்களுடைய தோழியரை வந்து அழைப்பாங்க. அதற்கு அப்புறமாக நீராடி குளத்துல போய் வந்து நீராடிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வாங்கன்னா இறைவனை வேண்டி தங்கள் நோன்பை நிறைவு செய்வர். அப்படி நிறைவு செய்யும் போது அந்த பெண்கள் எப்படி எழுப்புவாங்கன்னா ஏலோர் எம்பாவாய் என ஒவ்வொரு பாடலும் சந்த லயத்தோடு முடிவது பொருட்சிறப்பு மிக்கதாக நமக்கு தெரிகின்றன. ஏலோர் அப்படிங்கிற சொல்லுக்கு எழுந்துணர் அப்படிங்கிறது பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க அம்மானை. அம்மானைனா இளம் பெண்கள் உருண்டையாக உள்ள பந்து வடிவமான காய்களை வந்து மூன்று அல்லது ஐந்து அப்படிங்கிற அளவுல கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மேலே தட்டாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அம்மானை அப்படின்னு சொல்ல சிலப்பதிகாரத்துல அம்மானைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து மேலே தூக்கி போட்டு தரையில் விழாமல் பிடித்து ஆடுகின்ற ஆட்டத்துக்கு பெயர் அம்மானை. இந்த மூன்று காய்களையும் ஒவ்வொன்றாக மேலே தூக்கி போட்டு அவை கீழே விழாமல் பிடிக்கும் விளையாட்டு தாள கதிக்கு உட்பட்டு தான் நடைபெறுதல் வேண்டும். இல்லை என்றால் காய்கள் கீழே வந்து என்ன செஞ்சிடும், விழுந்துடும். இந்த தாள கதியை நிறைவு செய்ய அதுக்கு ஏற்ற சந்தத்தில் பாடகள் வந்து பாடிக்கொண்டே அந்த காயை மேலே தூக்கி பிடிப்பாங்களாம். அப்ப அம்மானை பாட்டின் அடிப்படை தான் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் இவ்விளையாட்டினை தங்களது இல்லங்களில் பின்புறத்திலும் மர நிழலிலும் மேலும் அவர் வந்து விளையாடுவர். அதாவது மர நிலங்களில் அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், விளையாடுவாங்களாம். அடுத்து வந்து மாணிக்க வாசகர் காலத்து இளம் பெண்கள் விளையாடும் போது இறைவனது திருவடி பெருமைகளையும் இயல்புகளையும் போற்றி பாடுவதாக அம்மானை பாடல்கள் வந்து அமைந்துள்ளன. அடுத்து சுண்ணம் இடித்தல் அப்படின்னு பார்த்தா சுண்ணம் அப்படிங்கிறது இறைவனை நீராட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வாசனை பொடி அப்படின்னு சொல்றாங்க. இது பல வகைப்பட்ட வாசனை பொருட்களை சேர்த்து இடித்து உருவாக்கப்படும். இப்பெண்களே வந்து இதனை தயாரிப்பர். பண்டைய காலத்துல பொருட்கள் எல்லாம் உரலிலே இட்டு இடிக்கப்பட்டன. அப்புறம் சங்க காலத்துல உரலில் இட்டு பாடிக்கொண்டே அதாவது உலக்கையால் குற்றி மகிழ்கின்ற விளையாட்டும் பெண்களால் விளையாடப்பட்டுள்ளன. இது உலக்கை பாட்டு, உரல் பாட்டு, வள்ளை பாட்டு அப்படின்லாம் இதுக்கு பேர் வந்து சுட்டப்படுகின்றன. அடுத்து வண்ண மேந்தினர் சுண்ண மேந்தினர் அப்படின்னு சிலப்பதிகாரமும் சுந்தர சுண்ணமும் தூ நீராடலும் என்று மணிமேகலையும் குறிப்பிடுகின்றன. சுண்ணம் இடிக்கும் போது பல பெண்கள் அதாவது இருவர் அல்லது நால்வர் சேர்ந்து நின்று உலக்கையால் வந்து இடிப்பர். அப்போது ஒரு தாள கதைக்கு உட்பட்டே இடித்தல் வேண்டும். அந்த தாளத்திற்கு ஏற்ப இசை பாடுகளை பாடுவதும் வழக்கமாக இருந்திருக்கின்றன. திருவாசகத்தில் உள்ள திருப்பொறு சுண்ண பாடல்கள் இந்த தாளத்திற்கு ஏற்ப பாடப்பட்டவை ஆகும். சுண்ணம் இடிக்கும் போது பெண்களால் வந்து பாடப்படும். செய்ய திருவடி பாடி வாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணிதிலை வாணனுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே அப்படின்ற போன்ற பாடுகளின் இருனுடைய வடிவ அழகு வீரச்சல்கள் போன்றவையெல்லாம் இடம்பெறுகின்றன. அடுத்து தும்பி பிடித்தல். சிறுவர்கள் தும்பியினை பிடித்து அதன் சிறகுகளை நூலால் கட்டி நம்ம தட்டான்னு சொல்வோம் இல்லையா, அதுதான் தும்பி பிடித்தல். கட்டி தன் கைகளில் வந்து பிடித்து கொண்டு விளையாடுவது வழக்கம். இதனை அடிப்படையாக கொண்டு திருவாசகத்துல திருக்கோதும்பி அப்படிங்கிற பதிகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க முதல் பருவத்துல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோதும்பி அப்படின்னா என்பது வண்டுகளால் பெரியதாகிய அரச வண்டினை குறிக்கும். மலர்களில் வந்து தேன் உண்டு கழித்து பின் ரீங்காரமிட்டு மேலே பறக்கின்ற வண்டுகளை இளம் பெண்கள் பிடிக்கிறது முயல்வாங்க. அதை முடியாத போது தம் உள்ள கருத்தை இறைவனிடம் சென்று கூறுமாறு வண்டுகளை அப்படி தூது விடுகின்றார்கள். அப்போது பெண்கள் இறைவனினுடைய அருட்தினம் ஆனந்த திருநடனம் அடியவருடைய பெருமை ஆகியவற்றை எடுத்துரைப்பர். அத்தகைய ஒரு பாடலே அனைத்திலும்பு உள் நிகழ்ந்த ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடை யானுக்கே சென்று ஊதாய் கோதும்பி அப்படிங்கிற பாடல் வந்து இறைவனை விட்டு பிரிந்த துன்பத்துக்காய் வருந்தி கோதும்பியை தூது விடுப்பதாக மாணிக்க வாசகர் இந்த பாடல்களை அமைத்துள்ளார். அடுத்து தெல்லேனம் கொட்டுதல். மாணிக்க வாசகர் கூறுகின்ற புதியதொரு விளையாட்டு அப்படின்னு பார்த்தா தெல்லேனம் கொட்டுதல். இந்த ஓணம் என்பதற்கு மாண்டோல் பத்திரம் என்ற வந்து பொருள். அடுத்து வந்து
மண பத்திரம் என்று பொருள். தெல்லேனம் அப்படின்னா மான் தோளான இசைக்கருவியை இது உயர்த்தலாம் என்கின்றார் வந்து ஆசிரியர். அடுத்து வந்து முரத்தில் அரிசியை வந்து இடமும் வளையமும் அசைத்து கற்களை போக்குவதற்கு அதனை முரத்தில் கொட்டி ரெண்டு கைகளாலும் முரத்தை பிடித்து கொண்டு ஆழன வந்து இடமும் வளமுமாக அசைத்தலே தெள்ளுதல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பாத்திரம் போன்ற தோல் கருவியை இடமும் வளமும் அசைத்து தட்டி பாடுவதற்கு தெல்லேனம் கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சாழல். சாழல் என்பது மகளிர் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் ஒன்று. விளையாட்டாக கைகளை கொட்டி நகைத்து பேசுதலே சாழல் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாகும். இருவர் பங்கு பெறலாம். இந்த விளையாட்டுல ஒரு பெண் தன் எதிரே உள்ள ஒருத்துடன் கையை தூக்கி ஆட்டி கொண்டு இறைவனை எள்ளி நகையாடுவாள். மற்றவள் அதனை மறுத்து இறைவனுடைய பெருமைகளை கூறுவாள். அப்போது பெண்கள் காணேடி, எம்பேடி, சாலேலோ அப்படின்னு சொற்களை பயன்படுத்துவாங்க. அப்போது அவர்கள் தங்கள் கைகளை உயர மேலே தூக்கி உள்ளங்கைகளை ஒன்றுடன் ஒன்று படுமாறு தட்டி ஓசை எழுப்பி விளையாடுவாங்களாம். அடுத்து பூவள்ளி கொய்தல் அல்லது பூ பறித்தல் அப்படின்னு சொல்லலாம். இது பெண்கள் விரும்பி வந்து வந்து ஈடுபடும் செயல்கள் ஒன்று. பூக்களை பறிப்பது பூ பறித்தல் அப்படின்னு சொல்லலாம். இது தரையில் படர்ந்திருக்கும் கொடிகளில் உள்ள பூக்களை பறிப்பது பூ கிள்ளுதல் அப்படின்னு சொல்லி பொருள் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து தரையில கிடந்துச்சுன்னா அது பூ கிள்ளுதல். மரம் பந்தல் போன்றவற்றில் இருந்துச்சுன்னா அந்த பூக்களை பறித்தது பிறகு பூ கொய்தல். அடுத்து வந்து உயர்ந்த கொடிகளில் மலர்ந்துள்ள பூக்களை பறிப்பதற்கு பூவள்ளி கொய்தல் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த பூ பறித்தலையே மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. சிறுமியர் வந்து பலர் எதிராக நின்று கொண்டு தங்கள் உடலை எக்கி குதிகாலை தூக்கியவாறு பூ கொய்வர். அப்போது இறைவன் பூக்களை பாடியவாறு பூ கொய்வர். அடுத்து உந்தி பறத்தல். உந்தி என்பதற்கு மகிழ்ச்சி கழிப்பால் எம்பி எம்பி குதிக்கல். உந்தி தான் வயிறு, அப்ப எம்பி எம்பி குதிக்கலுக்கு பேர் தான் உந்தி குதிக்கல். சிறுமியர் கீழே குத்து காலிட்டு அமர்ந்தும் திடீரென பறைய போல் கைகளை விரித்து கொண்டு எழுந்து ஓடி சென்று மறுபடியும் கைகளை மடக்கி கொண்டு அமர்ந்து விளையாடும் விளையாட்டுக்கு பேர் தான் உந்தி பறத்தல். உந்தி என்ற சொல்லுக்கு நீர்ச்சுழி என்பது பொருள். அதாவது அந்த அந்த தொப்புள் இருக்கு இல்லையா, அந்த வயிறு, அந்த நீர்ச்சுழி அப்படிங்கிற பொருள். இளம்பெண்கள் இருவர் தங்கள் கரங்களை மாறி மாறி பற்றி கொண்டு தங்கள் பாதங்களின் முன்பகுதியிலும் குதிங்கால் விரல்களும் மட்டும் நிலத்தில் படியா உள்ளங்கால் குதிங்கால் முதலியவை தரையை தீண்டாமல் சுழன்று விளையாடுவது. அப்படி கையை வச்சுக்கிட்டு சுற்றி விளையாடுவோம் இல்லையா மிஞ்சி சின்ன வயசுல, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. நீர்ச்சுழி போன்றும் பறப்பது போன்றும் தோற்றம் அளிக்கும் இவ்விளையாட்டின் போது இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டே விளையாடுவர். இவ்விளையாட்டு கிராமப்புறங்களில் தட்டாமலை கை சுற்றி விளையாடல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து தோல் நோக்கம். பெண்கள் பலர் வட்ட வடிவில் நின்று கொண்டு ஒரு சமயத்தில் முன்னே குனிந்து கைகளை கொட்டி நிமிர்வர். அவ்வாறு நிமிரும் போது ஒவ்வொருவரும் தன்னுடைய தலையை இடப்புறம் திருப்பி தன் பக்கத்தில் நிற்பவள் தோளை பார்ப்பாங்க. பிறகு சிறிது வலப்புறம் நகர்ந்து மீண்டும் இவ்வாறே வந்து விளையாடுவர். அப்போது பெண்கள் என்னுடைய பெருமையை பாடி ஆடுவர். இந்த விளையாட்டை தமிழ் இலக்கியங்கள் நல்லார்தம், தோல் வீச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்று கிராமங்களில் விளையாடப்படும் வந்து கொல கொலையா முந்திரிக்கான் விளையாட்டுக்களையா, அதுதான் இந்த விளையாட்டு தான் தோல் நோக்கம். அடுத்து வந்து ஊசல். பெரிய மரைக்கல்களில் நீண்ட கயிற்றை கட்டி அவற்றில் அமர்வதற்கான மரப்பலகைகளை அமைத்து அதன் மீது அமர்ந்து விளையாடுவது பேர் ஊசல். அடுத்து வந்து இவ்விளையாட்டை ஒருவர் வந்து ஆட்டுவிக்க இன்னொருவர் ஆடுவதாகவும் ஒருவர் தானாகவே ஆடுவதாகவும் அமையும். திருவாசகம் காட்டுகின்ற மகளிர் ஆடும் ஊசல் அழகிய முத்துக்களால் ஆகிய பட்டங்களை கயிறுகளாக்கி ஆடுவதற்குரிய பல வகை பொன்னால் செய்யப்பட்டு பவளத்தால் கால்கள் அமைக்கப்படுவதாகும். ஊசலில் அமர்ந்து ஆடும் பெண்கள் வந்து சீரார் பவளங்கால் முத்தங் கயிறாக ஆற அமுதின் அருந்தால் இணைப்பாடி போர்வர் என்ன வந்து போரார்வர் கண் மடவீர் பொன்னூசல் ஆடாமோ என தம் ஆட்டத்திற்கேற்ப இசை நயத்தோடு இறைவன் பெருமைகளை பாடி ஆடுவர். மாணிக்க வாசகரால் பாடப்பட்ட பாடல்கள் வந்து அந்த உத்தர கோச மங்கை அப்படிங்கிற தளத்துல வீற்றிருக்கும் சிவபெருமனுடைய அருளை புலப்படுத்துவதாக உள்ளன. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு இறை உணர்வை ஊட்டுவதற்காகவும் அவர்களும் இறை வழிபாட்டினை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடனும் அவர்களின் விளையாட்டுகளை உத்தியாக கையாண்டுள்ளார் மாணிக்க வாசகர். விளையாட்டுகள் பெண்களுக்கு உடல் உரம், உள்ள கிளர்ச்சி, மதிவன்மை, கூட்டுறவு மனப்பான்மை, வீரம் ஆகியவற்றை தரும் என்பதை இதன் மூலம் அறியப்படுகிறது. நன்றி, வணக்கம்.